பொதுமக்கள் கொஞ்சம் கவனத்தோடவும் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு 100 வீடு ஒரு இடத்துல ஆக்கிரமிப்பு செய்வதன் மூலம் 100,000 வீடு வேறு ஏரியாவில் பாதிக்குது. இப்போ இந்த மசூதி காலனியாக கூட பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இங்கே தண்ணி வருது. எதனால் வருது? இதை யாரை எழுப்பி கேட்டாலும் சொல்லுவாங்க, ஆலந்தூர் தண்ணிலாம் நம்ம ஊருக்கு வருதுன்னுவாங்க. ஆலந்தூர்னா பாகிஸ்தான், நம்ம என்ன இந்தியாவா? அவங்களும் நம்ம மக்கள் தானே. ஆனாலும் கூட ஒரு ஒரு பார்ஷுவாலிட்டி தொடர்ச்சியாக இருக்கும். ஆலந்தூர்லேருந்து இங்கே தண்ணி வரும்போது இங்கே இருக்கிறவங்கலாம் மழை வரும்போது ஆலந்தூருக்கும் நமக்கும் ஒரு வைரியாக பார்ப்போம். ஆலந்தூர் தண்ணெலாம் எங்கள் ஊருக்கு வந்துருச்சு, இங்கே இருக்கிற மொத்த பாயின்னு சொல்லுவாங்க. அங்கே விடுறதும் பாய் தான், சிட்டி சொற்கிறோட அந்த பக்கம் இருக்கிறதும் நல்ல நம்ம பாய் தான், காலங்கடை பாய் தான். அந்த பாய் தண்ணி இங்கே வரும்போது இங்கே இருக்கிற பாய்க்கு கோவம் வரும். ஆனாலும் மற்ற நேரங்களில் அது மறைஞ்சிருது. அந்த பாதிப்பு ஏற்படும் போது வர்ற கோபம் அடுத்த நாள் மறைஞ்சு போடும். அதனால தான் இப்போ நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய அண்ணன் ஏவா வேலு அவர்களிடத்தில் சொல்லி, இப்போ அந்த தண்ணி அந்த லிங்க் அந்த ஆலந்தூர் தண்ணியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து வேளச்சேரி ஏரிக்கு போய் ட்ரைன் ஆகிறத விட அங்கேருந்து அப்படியே போய் நம்ம அடையார் ரிவருக்கு போகிறதுக்கு வழி பண்ணணும்னு சொன்னோம். இப்போ நானும் துர்ராஜும் அன்னைக்கு அண்ணன் ஏவா வேலு அவர்களை கூப்பிட்டு போய் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இப்போ அதை மாற்று ட்ரைன் கட்டுறோம். இப்போ அந்த ஆலந்தூர தண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த மழைக்கு தீர்வு இல்லைனாலும் அடுத்த மழைக்கு ஒரு சொட்டு தண்ணி ஆலந்தூர் தண்ணி நம்ம ஊருக்கு வராது, மசூதிக்காரனுக்கு வராது. அதை அப்படியே டைவெர்ட் பண்ணி அந்த ரயில்வே ட்ராக் ஓரமே பிரிட்ஜிக்காக எடுத்துகிட்டு போய் ஜி அந்த ரோடை கிராஸ் பண்ணி அடையார் ரிவருக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். அந்த மாதிரியான ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நண்பர் துரைராஜ் சொன்ன மாதிரி ஒரு 7 கிலோமீட்டர் லென்த்துக்கு மழைநீர் வடிகால்வாய் சிட்டி லிங்க் ரோட்லேருந்து இந்த பக்கம் புதுசாக கட்டுறோம். இந்த மாதிரியான எல்லா திட்டங்களும் இதை செயல்படுத்த தொடங்கி இந்த வடகிழக்கு பருவமழைக்கு இது முழுசாக நமக்கு தீர்வு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் 2-3 மாதம் தான் இருக்குது. இப்போ இங்கேயே ஒரு 1.7 கிலோமீட்டருக்கு நீங்கள் புது பாதாள சாக்கடை பைப் போடணும், மினி பம்பிங் ஸ்டேஷன் பண்ணணும். அது எரெக்ஷன் பண்ணி அது கமிஷன் ஆகிறதுக்கு டெஃபினட்டாக இன்னும் ஒரு 3-4 மாதமாகும், 6 மாதம் ஆகும். இப்போ நமக்கு வடகிழக்கு பருவமழை இன்னும் 2 மாதத்தில் வந்துடும். அதனால் இந்த மழைக்கு நமக்கு பாதுகாப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அடுத்த மழைக்கு உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன், மசூதி காலனி, பிள்ளையார் கோவில் தெரு, நம்முடைய இந்த பிளாட்ஸு, மகாலட்சுமி பிளாட்ஸு, அதே மாதிரி இந்த மடுவன்கரை பகுதியில் இருக்கிற எந்த குடியிருப்பும் நரசிங்கபுரமாக இருந்தாலும் சரி, வேறு சாத்தானிப்பேட்டையாக இருந்தாலும் சரி, இங்கே யாருக்குமே எந்த பாதிப்பும் பாதாள சாக்கடை திட்டத்தால் வராது, மழைநீர் பாதிப்பாலும் வராதுங்கிற உறுதியை சொல்லி இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றியினை சொல்லி தமிழக முதல்வர் அவர்களின் அதிவேக செயல்பாட்டிற்கு இன்றைக்கு சென்னை மாநகரை வேறு லெவலுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிற மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் அமைச்சர் இனியண்ணன் நேரு அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.